Good morning students, welcome to 6th standard geography class. Today we are going to learn geography chapter 4 maps. இதுக்கு முன்னாடி நம்ம motions of earth வந்து பார்த்தோம். இப்போ maps வந்து பார்க்க போறோம். ப்ரீவியஸா பார்த்த கிளாஸ்ல வந்து globe latitude and longitudeல பார்த்திருந்தோம். globe அப்படிங்கிறது வந்து earthோட ஒரு smaller representation அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இப்போ இந்த globeல என்னென்ன limitations இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஜெனரலா globe வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் காண்டினென்ட் அண்ட் தென் ஓஷன்ஸ் இல்லை ஒரு சில கண்ட்ரிஸை வந்து கண்டுபிடிக்கணுன்னா நம்ம குளோபை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த குளோபில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் லிமிடேஷன் என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து கண்ட்ரிஸை பற்றி படிக்கணும், ஸ்டேட்ஸை பற்றி, டிஸ்ட்ரிக் பற்றி, டவுன்ஸ் பற்றி, வில்லேஜ் பற்றி படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குளோப் அப்படிங்கிறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்காது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம அந்த சின்ன குளோபுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயந்தான் மேப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மேப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன ஏரியாஸ் அண்ட் தென் சின்ன சின்ன ஃபேக்ட், இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸ் ஆஃப் ஷீட்டு. அதாவது ஒரு A4 அல்லது A3 ஷீட்டுக்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் மேப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேப்ஸ் வந்து ஒரு பேப்பரில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த சிங்கிள் சிங்கிள் பேப்பர் அண்ட் தென் வெரைட்டி ஆஃப் மேப்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு புக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணி வைப்போம். இதை என்ன சொல்வோம் அப்படின்னா அட்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்லஸில் வந்து நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். கண்ட்ரிஸ் பற்றி, காண்டினென்ட்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியானா இந்தியாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்தியா அட்லஸில் இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு அட்லஸில் எடுத்தோம்னா வேர்ல்டில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஓஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி அழகாக ட்ரா பண்ணி அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் A4 ஷீட்டில் ட்ரா பண்ணி அட்லஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ மேப்ஸ் வந்து ஜென்ரலாக ஃபிசிக்கல் மேப், பொலிட்டிக்கல் மேப், தெமேட்டிக் மேப்ஸ் அப்படின்ட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபிசிக்கல் மேப்ஸ், ஃபிசிக்கல் மேப்ஸ்னால் என்னென்னா இப்போ சுற்றி இருக்கிற அந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறது தான் ஃபிசிக்கல் மேப்ஸ் அப்படிங்கிறது. அதாவது எர்த்தில் அந்த நேச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறது தான் இந்த ஃபிசிக்கல் மேப்ஸு. இதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கலாம்னா மவுண்டைன்ஸ் பற்றி படிக்கலாம், பிளாட்யூஸ் பற்றி படிக்கலாம், பிளைன்ஸ் பற்றி படிக்கலாம், ரிவர்ஸு என்னென்ன ரிவர்ஸ் வந்து பாஸ் ஆகி போகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கலாம், அண்ட் தென் ஓசன்ஸ். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரிஸை சுற்றி என்னென்ன ஓசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்னா ஃபிசிக்கல் மேப் வந்து வேணும். நெக்ஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் மேப். பொலிட்டிக்கல் மேப் வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற பார்டர்ஸ் அண்ட் தென் ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு நடுவில் இருக்கிற பவுண்டரிஸ், அதே மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸ் டவுன்ஸ் அந்த டவுன்ஸுக்கு கீழே இருக்கிற வில்லேஜஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் மேப் வந்து நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெமேட்டிக் மேப். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த தெமேட்டிக் மேப்பில் எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து அந்த தெமேட்டிக் மேப்போட நேமும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோட் மேப்ஸ். ரோட் மேப்ஸ் அப்படின்றது வந்து எந்தெந்த ரோட்ஸ்லாம் எங்கெங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத காட்டும். ரெயின்ஃபால் மேப்ஸ், எங்கெங்கே எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது இதை பற்றி காட்டுறது தான் ரெயின்ஃபால் மேப்ஸ். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், எந்தெந்த ஸ்டேட்லலாம் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது, எந்தெந்த ஏரியாவிலலாம் ஃபாரஸ்ட்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது இதை பற்றி காட்டுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் மேப். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த பிளேஸில் எவ்வளோ இருக்குது, அதோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது. இப்போ குஜராத்லலாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், மும்பையில் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தெமேட்டிக் மேப் அப்படின்றது எந்த இன்ஃபர்மேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நேம் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும்.